லக்ஸுரியான அபார்ட்மெண்ட் ஜஸ்ட் ரூபீஸ் 64 லேக்ஸுக்கு உங்களுக்கான ஃபுல் ஃபெசிலிட்டியோட மினி பார்ட்டி ஹால், மினி தியேட்டர், மினி ஜிம், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களோட அபார்ட்மெண்ட்லேயே இருக்கு. பக்கத்துலேயே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அது மட்டும் இல்லை எல்லா விதமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே நியர்பை. இதை தாண்டி உங்களுக்கான லேக் வியூவோட பார்க்குற மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் ஜஸ்ட் ரூபீஸ் 64 லேக்ஸில் வாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். எங்களுடைய KRM 99 டிலைட்ஸில் மட்டும். ஃபாதர் யார் ஃபெனடிக் ஆண்ட்ரூ, அவர் நிறைய ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய குரல் வந்து, அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பய உணர்ச்சி, அந்த சட்டம் கடமையை செய்யும். மித்ரா டைம்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சோஷியல் மீடியாவில் சமீப காலமாக சில விஷயங்களை இவர் பேசினாலே ட்ரெண்ட் ஆகிடும் அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டைம்ஸில் இவர் வந்து நிறைய பெண்களை பற்றி பேசின விஷயம் பெண்களுக்கு மத்தியிலையும் நிறைய காலேஜ் பெண்களுக்கு மத்தியிலையும் நிறைய வரவேற்பை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்க கேட்ட கேள்விகளை அவங்களோட பிரதிநிதிகளாக தான் நான் வந்து இப்போ கேள்வி கேட்க போகிறேன். நம்ம யார் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மித்ரா டைம்ஸ் ஆசிரியர் திரு MS மூர்த்தி அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் சார். ஃபாதரிய பெனடிக்ட் ஆண்ட்ரூ பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு உங்களுக்கு முதல்ல வணக்கம். என் குடும்பத்தாருக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லி ஃபஸ்ட்டு போப்பாண்டவர்களை நினச்சி, இயேசுதான் நினச்சி என்னுடைய உரையை வந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விகளுக்கு நம்ம மித்ரா டைம்னு கேட்டிருக்காங்க. நம்முடைய சேனலில் டாப் 10 சேனல் மூலமா நிறைய இளைஞர்கள், மாணவர்கள், பெரியவர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து இது உங்களுடைய சஜஷனை சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியுமான்னு தெரியல. இருந்தாலும் கார்டன் மாஸ்க்கு அவங்கள மனதில் நினச்சி ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய குரல் வந்து ஒலிச்சதுன்னா அது மற்றவங்களுக்கு போய் சேரணும், அது சேர்ந்தால் அது நன்மை பெருக்கமாக இருக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை மனசில் வச்சு கொஞ்சம் என்ன அறிவுரை சொல்வது என்னுடைய நோக்கம் இல்லை, அதாவது கொஞ்சம் மாற்றிக்கலாமே எல்லோரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இதை வந்து சொல்ல விருப்பப்படுறேன். அதில் சில நிறை குறை இது இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் அதை ஏற்றுக்கிட்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இப்போது ஃபாதர் யார் ஃபெனடிக்ட் ஆண்ட்ரூ, அவர் நிறைய தவறுகள் செய்திருக்கிறார். இது வரைக்கும் அவரை மாதிரி ஒரு தவறுகள் யாரும் செய்யலை, ஆனால் அது பெரிய குற்றம். பெண்கள் ஒரு ஒருத்தரும் நினைக்கும் பொழுது நமக்கெல்லாம் ரொம்ப வேதனைகளாக இருக்குது. அது மீடியா வந்து பெரிய இஷ்யூ ஆக்கும் பொழுது எல்லா பெண்கள் மனதிலையும் போய் ஆழமாக பதியுது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பய உணர்ச்சி வர ஆரம்பிச்சிருது. இதை ரொம்ப டெப்த்தாக நம்ம போய் அவரை ரொம்ப சொன்னோம்னா அது ரொம்ப நம்மளே கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அவர் மீது வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்குது, அந்த சட்டம் கடமையை செய்யும். ஆனால் இதில் என்ன நம்ம சொல்ல வரோம் அவங்களுக்குலாம்னா, ஃபாதர் என்றவர் வந்து தன் பிள்ளைகளுக்கு தவறு செய்யக்கூடாது. அதுதான் இப்போ நம்ம கிறிஸ்டின் மதத்தில் மட்டும்தான் ஃபாதர் மதர், அப்பா அம்மா அப்படின்ற ஒரு உறவு. எல்லாரையுமே ஃபாதர் வந்து சர்ச்சில் இருக்கிறது மட்டும் ஃபாதர் கிடையாது, அந்த கிறிஸ்டினில் நிறைய பிரிவு இருக்குது, எல்லாரையுமே ஃபாதர்னு
கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பிசப் கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோமில் கூப்பிட்றாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தேவன், அவர் பெரியவர். அப்போ எல்லாருமே அப்பா அம்மா அப்படின்னு கருதி தான், அவருடைய பிள்ளைகள் தான் எல்லாருமே. அப்போ என்னென்னா, ஃபாதர் வந்து சர்ச்சில் மட்டும் கிடையாது, எல்லா காலேஜஸ்லேயும் ஸ்கூல்ஸ்லேயும் எல்லாத்தையும் ஃபாதர் சொல்கிறோம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய இயேசுநாதருக்கும் தேவனுக்கும் அவங்க தன்னை அர்ப்பணிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த புதுநலை செய்யும்போது தன் பிள்ளைகள் எல்லாரையும் கருதுறது தன் பிள்ளைகள், தன் குழந்தைகள் அப்படின்னு தான் அவங்க வந்து கருதி அந்த சேவையை செய்கிறாங்க. அதில் பெனடிக்ட் ஆண்ட்ரூ வந்து தவறாக பண்ணியிருக்காரு. அவரை மாதிரி ஃபாதர்கள் வந்து ஒரு சில பேர் இந்த மாதிரி தவறுகள், இவர் இப்படி பண்ணுறாரு. இன்னொரு சில ஃபாதர்கள்லாம், நாங்கள் வந்து ஏழைகளுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறோம், நாங்கள் வந்து சுடுகாட்டில் இங்கே கட்ட போகிறோம், இப்படி நிறைய ஃபாதர்கள் வந்து இப்படி கிளம்பியிருக்காங்க. சில பேர் வந்து மந்திரத்தால் வந்து இயேசுநாதர் காட்டுறோம், நாங்கள் அங்கே இதை காட்டுறதுக்கு நிறைய குழந்தைங்கள்கிட்ட சொல்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க. அது இந்த பீரியடில் இவங்கெல்லாம் இந்த பிரண்டிக்கை பார்த்து இனிமேல் இதை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களாம் மாறணும். அப்போ தான் இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வந்து வரும். நம்ம கொச்சப்படுத்தி இந்த டிவியில் நம்மளுடைய சேனலில் பேசக்கூடாது, ஓகேங்களா? அப்புறம் பாவம் மன்னிப்பு, இது வந்து சர்ச்சில் வந்து அந்த ஃபாதர் எடுத்து தான் சொல்கிறாங்க. அவர் தான் எந்த பாவத்தை செய்தாலும் அது மன்னிப்பு உண்டு. மனக்குறையை எங்கேயுமே சொல்கிறது கிடையாது. தன் அப்பா கிட்ட இயேசுநாதராக கருதி அங்கே போய் முறையிடுறாங்க. அதை கேட்டுக்கிட்டு, அந்த குறைகளை கேட்டுக்கிட்டு, கர்த்தர் உங்களை மன்னிப்பார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், என் பாவத்தை நீங்கள் ஏற்று மன்னியுங்கள். இதுதான் இயேசுநாதரை எல்லாரையும் சொல்கிறது. அப்போது இந்த ஃபாதர் அப்படின்ற பேர், ஏன்னா நம்ம சுரந்தது ஃபாதர் ஃபாதர்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை தான். இந்த ஃபாதர் மட்டுமில்லை, பல ஃபாதர்களுக்கும் அப்படி இருக்குது. இப்போ நம்ம சிஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களும் தன்னை அர்ப்பணிச்சுக்கிறாங்க தன் குழந்தைங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுறோம், அக்காவாக எடுத்துக்கிறோம், தங்கையாக எடுத்துக்கிறோம். அவங்க நம்ம கூட இருக்கிற எல்லாரையுமே வந்து அக்கா தங்கையாக கருதி தான் அவங்களும் அசோசியேட் பண்ணுறாங்க. அதுலேயும் சில தவறுகள் இருக்குது, அதையும் அவங்களாம் மாற்றணும். அங்கே கூட இருக்கிறவங்களும் இதனால் இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப கெட்டப்படி உருவாகுது. அதனால் வந்து அவங்க கும்புற கடவுளை அவரை மன்னிக்க மாட்டாங்க, இயேசுநாதரும் மன்னிக்க மாட்டாங்க. அதை ஒரு ஒருத்தரும் உணரணும். சார், இப்போ வந்து ஸ்கூல் காலேஜ் போகிற பொண்ணுங்க பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஃபாதர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரவிட்டுருக்கு, விமர்சனங்களும் வந்திருக்கு, நமக்கும் நிறைய க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதை வந்து உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது இந்த ஸ்கூல் காலேஜஸ் உள்ள பசங்களுக்கெல்லாம் நீங்கள் யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஆண் பெண், ஆனால் பெண்களுக்கு தான் அதிகமான தைரியமே இருக்குது. இப்போ இருக்கிற பெண்களுக்கு நம்முடைய டோட்டல் கவர்மெண்ட்டில் அதிகமான சலுகைகளும் அதிகமான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதிகமான தைரியங்களும் பெண்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா ரெண்டு பேரும் பாதி பாதி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, 50-50 மாதிரி வந்துருச்சு. ஆனால் நீங்கள் காலேஜுக்கு போகிறத பற்றி எந்த தயக்கமும் கிடையாது. ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுறதை வச்சு மொத்தத்தையும் தப்பாக பேச முடியாது. ஒரு பெனடிக் ஆண்ட்ரூ இது மாதிரி சில பேர் பண்ணுறாங்க, ஆனால் 90% புனிதமான இடம் கிறிஸ்டின் காலேஜஸ். எப்படின்னா முதல்ல நமக்கு
எஜுகேஷனை கொண்டு வந்தது இவங்க தான், கிறிஸ்டியன் ரிலிஜியன்ஸ் தான். நீங்கள் இன்றைக்கி சாந்தோமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கும், அது எல்லாமே எஜுகேஷனை வந்து கொண்டு வந்தது அவங்க தான். காலேஜஸ் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்லா மேரி, என் பொண்ணு அங்கே தான் படிக்குது, நல்லா பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க, நல்லா எஜுகேஷன். அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ், மதர், அங்கே இருக்கிற செக்ரட்டரி, அவங்கெல்லாம் வந்து இந்த பிள்ளைங்களை நடந்துக்கிற விதம் பார்த்திங்கன்னா எளிமையாக அவ்வளோ அழகாக எஜுகேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அங்கே இருக்கிற பெண்கள் ஒரு ஒருத்தரும் பழகிற விதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஏழை பெண்களுக்குன்னே ஒரு தனியாக சீட்டு ஒதுக்குறாங்க, ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு அவங்களே ஃப்ரீயாக பண்ணி சீட்டை கட்டி அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. இப்போ லைலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகம் ஃபுல்லாக, உலகத்தில் நீங்கள் வந்து எங்கே போனாலும் லைலான்ற பேரை கேட்டிங்கன்னா அங்கே ஒரு நட்பு உருவாகும். அந்த காலேஜில் அங்கே போயிட்டு எங்கே நீ எங்கே படித்தீங்கன்னு கேட்டால், சார் லைலா, ஓ நான் கூட ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்வாங்க. சாமா சார், நான் வந்து இந்த வருஷம் படித்தேன். இப்படி இருந்தேன்னா அவங்களுக்கு உலகத்திலேயே ஒரு தொடர்பு உண்டாகுது. எஜுகேஷன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிறிஸ்டின் தான் நம்பர் ஒன். அதில் வந்து பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ரிசர்ச் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு இப்போ லைலா எடுத்திங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி எலெக்ஷனுக்கு ரிசர்ச் பண்ணி சர்வே எடுத்து அவங்க கொடுக்குறாங்க. அதுபோல் வந்து இந்த பிள்ளைகள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கையிலே தைரியம் இருக்கிறப்போ, ஃபெனட்டிக் மாதிரி ஃபாதர் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சில பெண்கள் வந்து தெரியாமல் ஏமாந்துடுறாங்க, ஆனால் 90% பெண்கள் வந்து ஏமாறுறது கிடையாது. அவங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்துக்கொண்டால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபாதையாளர்கள்லாம் இந்த மாதிரி தவறாக வாழ்க்கையை துளைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இது ஒரு இந்த ஃப்ரெண்டுக்கை வச்சு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. என்னுடைய அறிவுரை அவங்களுக்கு தேவை கிடையாது, அவங்க கையிலே எல்லாமே இருக்குது. அதை வச்சு தைரியமாக செயல்படலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. எஜுகேஷனை டெவலப் பண்ணி உங்கள் அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். உங்கள் ஃபாதர், உங்கள் மதர் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அன்பாக இருங்க, அது கண்டிப்பாக உங்களை ஜெயிக்க வைக்கும். கவலைப்படாதீங்க. லக்ஸுரியான அபார்ட்மெண்ட் ஜஸ்ட் ரூபீஸ் 64 lakhs உங்களுக்கான ஃபுல் ஃபெசிலிட்டியோட மினி பார்ட்டி ஹால், மினி தியேட்டர், மினி ஜிம், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களோட அபார்ட்மெண்ட்லேயே இருக்குது. பக்கத்துலேயே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அது மட்டும் இல்லை எல்லா விதமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே நியர்பை. இதை தாண்டி உங்களுக்கான லேக் வியூவோட பார்க்குற மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் ஜஸ்ட் ரூபீஸ் 64 lakhsல வாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். எங்களுடைய KRM 99 டிலைட்ஸில் மட்டும்